ஹாயில் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஃபைட்டி பேசுகிறேன். என்னது எல்லா எவ்வளோ கன்ஸ்கினும் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா இந்தியன் சர்வருக்கு? என்ன போகிறோம்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் கைஸ், நீங்கள் தமிழன் டைட்டில் பார்த்தது உண்மை தான். ஸோ எல்லா எவ்வளோ கன்ஸ்கின்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா சர்வரில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ எதற்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணதுனால நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விட்டு போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த லாஸ் எல்லாம் தீர்த்து கட்ட விதமாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எவ்வளோ ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. சரி ப்ரோ, இது எப்படி ப்ரோ உனக்கு தெரியும், இந்த ரிட்டர்ன் பண்ணுறது பற்றி எப்படி ப்ரோ உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெசில் சேவரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இந்த எவ்வா ஸ்கின்ஸ்லாம் சரி ப்ரோ எதில் ப்ரோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் நண்பா. ஸோ ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நீ நண்பா. சரி இப்போ வாங்க ஸ்டேட் வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் எவ்வா ஸ்கின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எவ்வா ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினான மூணு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராகோ ஏகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெகாலண்டா ஏதோ ஒரு வார்த்தை வாயில் சரியில்ல. ஸோ அந்த ஒரு ஸ்கேர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு லெஜெண்டரி எவ்வா ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, அந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுமாரி தான் கைஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ பார்த்துக்கோங்க, மூணு விதமான ஸ்கின்னும் ஒரே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கினில் எதனா ஒரு ஸ்கின் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 10 diamond, இன்னொரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 5 spin பார்த்தீங்கன்னா 50 diamond மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க நண்பா. சரி ப்ரோ, இது எப்படி ப்ரோ பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லப்படுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் காயின் கலெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் காயின் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MP40 ஸ்கின் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் ஒன்று வந்தாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் வந்துடும். அதேமாரி கோல்டு காயின் ஒன்று விழுந்தாலே போதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகே ஸ்கின் எடுத்துக்கலாம் நண்பா. சரி ப்ரோ, இப்போ இந்த காயின்லாம் விழுந்துட்ட பிறகு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே ஈவெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காயினுக்கான எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிரான்ஸுக்கான காயினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்து வச்சிருக்கானே இந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வருமா ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறேன், நம்ம சர்வருக்கு வருமா ப்ரோ? ஏன்னா நம்ம சர்வரு தான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் அப்போ அந்த காலம் காய். ஸோ நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா பாவம் பார்க்க மாட்டான், அதேமாரி நிறைய பார்த்தீங்கன்னா காசை கரைப்பான். ஆனால் இப்போலாம் அந்த சீனே இல்லை நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சர்வர் பிளேஸ்லாம் தக்க வச்சு வந்து தான் பார்ப்பாங்க ஃப்ரீ ஃபயருக்காரங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. வேறு லெவலில் ரேர் ஐட்டம் லெஜெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுற ரிட்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸும் திருப்பி கொடுக்கணும்னு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ அதனால் கன் ஸ்கின்ஸ் மட்டும்தான் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா டாப் குரூப் வந்து செகண்ட் லைட்டு பெரிய பெரிய ரேர் ஐட்டம் கூட ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய லீக்கஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நான் ஒன்றும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகி வேறு எதனா சர்வரில் வந்திருக்குன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் கன்ஃபார்மாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன் நண்பா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவள் தான் இந்த ஒரு வீடியோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா யோசி யோசிக்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற மாதிரி சொல்லான டிசைன் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்துருக்கேன் நண்பா. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க மாதிரி விடப்படுதுன்னா உங்களுக்கு பில் போயிட்டு.